சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் ஃபோல்டிங் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, பட் நம்மளது ஈஸியாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரீசெண்டாக கிளம்பும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த டைம் தான் நான் ஐடியா பண்ணேன், நம்ம பிஃபோராகவே வந்து இந்த சாரீ எல்லாம் ப்ரீப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்மளுடைய ஃபங்க்ஷன் கிளம்பும் போது ஈஸியாக இருக்கும். எந்த சாரீ எப்போ கட்டினாலும் நம்ம வந்து ஒரு 5 to 10 minutes ஈஸியாக வியர் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு தான் நான் வந்து இந்த ப்ரீப்ளிட்டிங் வீடியோவே எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் வச்சு நம்மளுடைய அந்த பட்டையை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்படி எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்மளுடைய அந்த ப்ளீட்ஸ் வந்து ஈவனாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரஃப் அயனிங் தான். இப்போ நம்ம அந்த லைன்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் எடுத்து முந்தானிக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நான் இப்போ வந்து ஒரு 7 to 8 ப்ளீட்ஸ் வர மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பட் இதுவே ப்ரைடல் அவங்க வந்து ஒரு 10 ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னும் வந்து ஷார்ட்டராக பண்ணிக்கலாம். எனக்கு இது 7 to 8 ப்ளீட்ஸே போதும்னு தான் தோணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அயனிங் பண்ணி அப்புறமா நம்ம வந்து அந்த லைன்ஸ் படி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஈஸியராக நம்ம அந்த லைன்ஸ் கிடச்சிடும். நீங்கள் கையில் வந்து எடுத்து பண்ணோம்னா அந்த ஈவன் வராது. ஸோ இந்த மாதிரியான ஈவனாக மடிச்சுட்டு ரஃப் அயனிங் கொடுத்துட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈவனாக அந்த ப்ளீட்ஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அயனிங் கொடுத்துடணும். அயனிங் கொடுக்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே அயனிங் கொடுத்தா தான் அது பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாலே அந்த லைன்ஸ் வந்து அந்த பட்டை அப்படியே இருக்கும். நம்ம வந்து பின்னை வச்சுட்டே நம்ம ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான அயனிங் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஷோல்டரில் இன்னும் நம்ம வந்து அந்த ஷோல்டர் லென்த் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இன்னும் ஒரு ட்ரிக்ஸ் என்னதுன்னா இந்த மாதிரி பின் எடுத்துட்டு பாதிக்கு பாதி தூரம் வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும் நம்ம ஷோல்டர் டு ஃபிங்கர் டிப்பு அந்த லென்த் வரைக்கும் இருந்தால் நம்மளுடைய ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கட்டி பார்த்துட்டு அப்புறமா அந்த பாயிண்ட்ஸ் வச்சு பின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டரில் இருக்க பின் வந்து அந்த லென்த் டிப்பு வரைக்கும் எவ்வளோ தூரம் வரணும்னா அது ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர் டு ஹேண்ட் லென்த் இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து அதோடைய கூடல் குறைச்சல் கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம முந்தானியை லென்த்து எவ்வளோ தூரம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன டிப்பாக உங்களுக்கு அமையும். ஆஃப்டர் தட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த அந்த லைன்ஸ் வரணும்னா நம்ம கொஞ்சம் அதை எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக பிரிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளுடைய அந்த சைட் வியூ தெரியாது. ஸோ நான் அதனால் எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை வந்து அகலம் படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ்க்கு ஏற்றில் அயனிங் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த லைன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்ம அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் அகலமாகவே விரிச்சிட்டு அப்புறம் அயன் பண்ணிவிட்டு இது வந்து செகண்ட் போர்ஷன் நம்மளுடைய சாரீ அயனிங்கில். ஃபஸ்ட்டு வந்து முந்தானிக்கு அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ளீட்ஸு. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ளீட்ஸும் வந்து சில பேர் கட்டி பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ அகலம் வேணும் அப்புறமா தான் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுப்பீங்க. அதுக்கும் செகண்ட் டிப் என்னென்னா அங்கே நம்மளுடைய அந்த ஹார்ம் ஹோல் அந்த நம்மளுடைய கை மடிப்பு இருக்குல்ல அங்கேருந்து நம்ம லென்த்து ஃபிங்கர் டிப் வரைக்கும் எடுத்துகிட்டு அதில் ஆஃப் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதில் 2 மடங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்மளுடைய சுற்றளவு பாடியோட சுற்றளவு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவும் அதோட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுதான் வந்து செகண்ட் டிப். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ளீஸ் எடுத்துகிட்டு ஒரு மேலே ஒரு பின் மார்க் கீழே ஒரு பின் மார்க் போட்டுட்டு அப்புறம் அயன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய 3rd போர்ஷனும் ரெடி ஆகிடும். ஈஸி தான் இந்த மாதிரி நம்ம வந்து சாரீ ப்ளீட்டிங் பண்ணுறது. இந்த மாதிரி ஃப்ரீ டைம் நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு என்னென்ன சாரீஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம ப்ரீப்ளீட்டிங் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வார்ட்ரோப்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம குயிக்காக ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரெடி ஆகிடலாம். ஸோ அந்த டைம் வந்து நம்ம வீட்டில் லேட் ஆகுதே சாரீ கட்டுறதுக்கு அப்படின்னு நம்மளும் ஃபீல் பண்ண வேணாம். வீட்டில் இருக்கவங்களும் வந்து ஃபீல் பண்ணாமல் நம்ம ஈஸியராக 5 to 10 minutes குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரிவர்சல்லையும் அயனிங் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே லெஃப்ட் ரைட் ரெண்டுமே மடிப்பு இருக்கும்ல, அந்த 2 மடிப்புலையும் நம்ம அயனிங் கொடுத்தா தான் அது வந்து கலையாமல் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அந்த நடக்கும்போது அந்த மடிப்பு வந்து அழகாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபோல்டிங் எப்படின்னு எப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபோல்டிங்க்கு வந்து நான் அதை ரிவர்ஸெல்லாம் திருப்பிட்டேன். இதுதான் என்னுடைய பேக் போர்ஷன். பேக் போர்ஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாரியோடைய அந்த உள்ள மடிப்புறதை வந்து நம்ம 3-4 ஃபோல்டிங்ஸாக மடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் தான் நமக்கு வந்து அந்த சாரியை ஃபோல்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மடிப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்தானி போர்ஷனை வந்து அதுக்கு மேலே மடித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம அந்த ஃப்ரண்ட்டு செகண்ட் போர்ஷன் நம்ம அயன் பண்ணோம்ல, அந்த லென்த் வந்துச்சு பார்த்திங்கன்னா. இப்போ நம்மளுடைய ஷோல்டரில் அந்த பின்னும் வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ளே இருக்க எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கணும், மீதி இருக்க துணி எல்லாமே சாரீஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து அப்புறமா அந்த முந்தானியை வந்து ஒரு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் மேலே ஒரு ஃபோல்டிங், கீழே ஒரு ஃபோல்டிங், அதுவே டபுள் ஃபோல்டிங்காக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டோட்டலி 3 ஃபோல்டிங்ஸ். அப்புறம் மீதியை வந்து அந்த முந்தானி பகுதியை வந்து அப்படியே மேலே எடுத்து வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு மீதி இருக்க முந்தானியை வந்து குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா பின் நம்ம பின் பண்ணணும் அப்படின்னு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ட்ராவலிங் அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அங்கே வந்து நம்ம இருக்கோம் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்து போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சாரியை வந்து நான் என்னுடைய ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் கட்டினேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவுட்கம் கரெக்டாக அந்த மடிப்புலாம் பர்ஃபெக்டாக இருந்தது. நான் ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் எனக்கு அந்த மடிப்பே போகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.